ஐபிசி தமிழ் செய்திகள். அனைத்து வாகன செய்திகளுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆபி கிளைம். தாம் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளில் பாரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற தண்டனை வழங்கப்பட்டு ஏனையவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமது விஜயராமைய வீட்டில் இன்று காலை தமிழ் ஊடகங்களை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொது மன்னிப்பு வழங்கப்படும் போது இரண்டு தரப்புக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமது எதிர்கால ஆட்சியின் போது தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தப்படும். அவர்கள் அதிலிருந்து விலகி சென்றால் தமிழ் மக்களுடன் நேரடியாக பேசி இனப்பிரச்சினைக்கு தீர்வு எடுக்கப்படும் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு எவ்வாறானதாக இருக்கும் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது பேச்சுவார்த்தையின் மூலம் அதற்கான இணக்கப்பாடு எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முறிவடைந்தமைக்கு அந்த கட்சியே காரணமாகும். அரசமைப்பை பொறுத்தவரையில் அது தீர்க்கமான கலந்துரையாடல்களின் மூலம் கொண்டுவரப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திர நினைப்பதை போன்று அவசரமாக அதனை கொண்டுவர முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணங்கி சென்றால் எதனையும் சாதித்து விடலாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்ணுகின்றது. எனினும் அதனால் பயனில்லை என்பதை அந்த கூட்டமைப்பு தற்போது உணர்ந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் பொதுஜன பெரமுனவில் உறுப்பினர் நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர் தாம் விண்ணப்பத்தை மாத்திரமே கையளித்ததாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு பெயர்கள் பிரசுரிக்கப்பட்ட போதும் உரிய நேரத்தில் தாம் வெற்றி பெறக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க உள்ளதாக மஹிந்த தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கருத்துரைத்த அவர் தொழிற்சங்கங்கள் தம்முடன் அது தொடர்பாக பேசிய போது 1000 ரூபாய் மொத்த சம்பளத்தையே முன்வைத்தன. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அந்த தொழிற்சங்கங்கள் முன்வைக்கவில்லை என்றும் மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கி பிணை முறையுடன் தொடர்புடைய அர்ஜுன் அலோசியஸ் தமது மகனின் திருமணத்திற்கு வந்தமை தமக்கு தெரியாது. அவருக்கு தாம் அழைப்பிதழ் வழங்கவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. APPCO Claim Accident Management Specialist ஐ அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள்.